என் பேர் வந்து வெங்கடேசன். நான் இங்கே குகை சேலத்தில் தான் இருக்கிறேன். நான் எனக்கு 4 வருஷமாக முழங்கால் வலி இருந்துகிட்டு இருக்குது. முழங்கால் வலி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக இங்கே எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இங்கே ஒரு டாக்டர் செல்வராஜ் வந்து நல்ல முறையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கிட்டேயும் ஒரு லேடிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால் அதை கேள்விப்பட்டு நான் இங்கே வந்து செஞ்சிக்கிறதுக்காக இங்கே வந்து சேர்ந்து இப்போ நான் ஆப்ரேஷன் முழங்கால் வலி ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ வெங்கடேஷன் அங்கிறவரை வந்து 65 வயசு, ரொம்ப முழங்கால் வலி வந்து இவருக்கு ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ ரொம்ப தீவிரமாக அவரால் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு வலியினால். இதுக்காக இவருக்கு வந்து முழங்கால் ஆப்ரேஷன், மூற்று மாற்று அறுவை சிகிச்சை பண்ண போகிறோம். மூற்று மாற்று அறுவை சிகிச்சைன்னா முழங்காலில் வந்து தொடை எலும்புக்கும் கால் எலும்புக்கும் மெட்டல் லைனிங் வச்சுட்டு நடுமத்தில் பிளாஸ்டிக் பீஸ் இருக்கும். இது பண்ணினோட இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, வலி இருக்காது, அவங்க பாட்டுக்கு எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், அடுத்த நாளே நடக்கலாம், வலி இல்லாமல் அவங்க வாழ்க்கையை வந்து தினசரி வேலைகளை பண்ண முடியும். இது வந்து இப்போது ரொம்ப சுலபமாக எந்த தொந்தரவுகள் இல்லாமல் சுலபமான முறையில் அறுவை சிகிச்சை செய்யப்படலாம். எஸ்கேஎஸ்ல தெரிஞ்ச டாக்டருங்கள்லாம் இருக்காங்க, அதனால் இங்கேயே போய் செஞ்சுக்கலான்ட்டு வந்தேன். வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். பண்ணி இப்போ 3 நாள் ஆகுது. அவர் ஃபிசியோதெரப்பி, அவர் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் சொல்லி இப்போ நான் அதை செய்யவும் ஓரளவுக்கு நடக்கிறதுக்கு முடியுது. இப்போ நானாக தனியாக வாக்கர் வச்சு நடந்துக்கிட்டு இருக்கிறேன். ஐயாவுக்கு ஒரு வருஷத்து அளவில் முழங்கால் வலி இருந்திருக்கு. 6 மாதத்து அளவில் தான் வலி அதிகமாக இருக்குது. அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. அதனால் டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சர்ஜரிக்கு அப்புறம் ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஐயா நடக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து முழங்கால் மூட்டு ஆப்ரேஷன் வந்து தொடை எலும்புக்கு வந்து மெட்டலும் கால் எலும்புக்கு மெட்டலும் வச்சிடறோம். ரெண்டுக்கும் நடுமத்தில் பிளாஸ்டிக்கு. இந்த மெட்டல் வந்து எலும்பை வந்து அந்த ப்ராசஸ் ஷேப்புக்கு பண்ணி மெட்டலையும் இந்த சிமெண்ட் போன் சிமெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ பேஷண்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கே வந்து காலை மடக்கி நீட்டலாம். அது வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நர்வ் இன்ஜெக்ஷன், அந்த புண்ணில் இன்ஜெக்ஷன், மருத்துப்புற இன்ஜெக்ஷன்லாம் போட்டுடுவோம். அதனால் வந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணின உடனே காலை மடக்கி நீட்டலாம், அடுத்த நாளே நடக்கலாம். 2வது நாள் இல்லை 3வது நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். அது இது முழங்கால் வலியோடு இருக்கிற நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுகின்ற நோயாளிகளுக்கு வந்து இது வந்து இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த ஆப்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் அவங்க வலி இல்லாமல் கம்ஃபர்டபுளாக எல்லா அவர்களுடைய வேலைகளை தான் அவங்களாகவே பண்ணிக்க முடியும், நன்றாக நடந்து செல்ல முடியும்.